பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் குறைந்தபட்சமாக நிலவிலிருந்து 25 கிலோமீட்டர் உயரத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பூமியிலிருந்து நிலவை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ள சந்திரயான் 3 விண்கலம் கடந்த 37 நாட்களாக தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 17ஆம் தேதி சந்திரயான் விண்கலத்தில் லேண்டர் உந்துவிசை கலனிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இதையடுத்து 153 கிலோமீட்டர் குறைந்தபட்ச சுற்றுவட்ட பாதையில் நிலவின் மேற்பரப்பை லேண்டர் சுற்றி வந்தது. இதன்பின் கடந்த 18ஆம் தேதி அதன் உயரம் குறைந்தபட்ச தூரமாக 113 கிலோமீட்டர் என குறைக்கப்பட்டது. தொடர்ந்து நிலவின் மேற்பரப்பை சுற்றி வந்த லேண்டரின் உயரம் தற்போது 25 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 25x134 கிலோமீட்டர் நீள்வட்ட பாதையில் தற்போது லேண்டர் சுற்றி வருகிறது. இதற்கான அறிவிப்பை ட்விட்டர் வாயிலாக வெளியிட்ட இஸ்ரோ ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 6:04 மணிக்கு நிலவின் மேற்பரப்பில் லேண்டர் தரையிறங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சூரிய உதய நேரத்தை கணக்கிட்டு விண்கலம் நிலவில் இறங்க திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களும் லேண்டரில் உள்ள 9 கேமராக்கள் மற்றும் சென்சார்களின் கூடுதல் தகவல்கள் தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விஞ்ஞானிகளால் பரிசீலனை செய்யப்பட உள்ளது. தற்போது சந்திரயான் லேண்டர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதால் விஞ்ஞானிகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல். நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்க ரஷ்யா செலுத்திய லூனா 25 விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கிவிட்டதாக அந்நாட்டு விண்வெளி ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. நிலவில் முதலில் விண்கலத்தை இறக்கிய நாடு என்ற பெருமையை பெற்றது ரஷ்யா. அந்த வகையில் நிலவில் தென்துருவ பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெரும் நோக்குடன் லூனா 24 விண்கலம் அண்மையில் ஏவப்பட்டது. ஆண்டுகளுக்கு பிறகு லூனா 25 விண்கலத்தை ரஷ்யா ஏவிய 7 நாட்களில் நிலவில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது. 2 நாட்களுக்கு முன் லூனா விண்கலம் எடுத்து அனுப்பிய புகைப்படமும் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் சந்திரயான் விண்கலம் நிலவில் தரையிறங்குவதற்கு 1 நாள் முன்னதாக தரையிறங்கும் வகையில் லூனா 25 விண்கலம் திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு கட்டுப்பாட்டை இழந்த லூனா விண்கலம் நிலவை தாறுமாறாக சுற்றத் தொடங்கியது. தொடர்ச்சியாக விண்கலத்துடன் தொலைத்தொடர்பு ஏற்படுத்த நடந்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாக ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான ரஸ்காஸ்மோஸ் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் 19, 20 ஆகிய 2 நாட்களும் லூனா 25 விண்கலத்திடமிருந்து எந்த சமிக்ஞையும் வராத காரணத்தினால் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து விண்கலம் சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலகி நிலவின் மேற்பரப்பில் மோதியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லூனா 25 விண்கலம் தோல்வியில் முடிவடைந்திருப்பது ரஷ்யாவிற்கு மட்டுமின்றி அறிவியல் உலகத்திற்கு ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.